வணக்கம் நேர்களே, மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று 14ஆம் தேதி மார்ச் 2023 செவ்வாய்க்கிழமை நேர்களை சந்திக்கிறோம். இந்த நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் சந்தோஷமாகவே நேர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய பத்திரிகைகளின் பிரதானமான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாக, தேர்தல்கள் ஆணைக்குழுவை விசாரிக்க ஆளும் தரப்பு முஸ்தீபு, சபாநாயகரிடம் 14 MPக்கள் கோரிக்கை என்கிறார் பீரிஸ் என்ற தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உட்பட அதன் உறுப்பினர்களை நாடாளுமன்றத்துக்கு அழைத்து அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஆளும் தரப்பின் 14 உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகள் முத்துறைகளுக்கும் இடையில் பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜி.எல். பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாவல பகுதியில் உள்ள சுதந்திர மக்கள் சபை காரியாலயத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, வேலை நிறுத்தத்தை விஸ்தரிக்கும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புதிய வரி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் 4 மாகாணங்களில் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டம் இன்று முதல் நாடளாவிய ரீதியில் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய போராட்டத்துக்கு அரசாங்கத்திடமிருந்து உரிய பதில் எதுவும் கிடைக்க பெறாமையின் காரணமாக இன்று சகல மாகாணங்களிலும் வேலைநிறுத்தத்தை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கையில் அவசியம், அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் என்ற தலைப்போட செய்தி வெளியாகியிருக்கிறது. ஜனநாயக கோட்பாடுகளின் அடிப்படையில் இலங்கையின் நீதித்துறையை வலுப்படுத்துவதற்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும். அந்த வகையில் தேர்தல்கள் ஊடான சட்ட ரீதியான பிரதிநிதித்துவத்தை தெரிவு செய்வதற்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அவசியமாகும் என்று அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த தயார் இல்லை, சர்வாதிகார அரசை தோற்கடிக்க மக்கள் வீதிக்கு இறங்க வேண்டும் என்கிறார் சஜித் என்ற தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை முடக்குவதை தவிர்க்குமாறு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்த உயர் நீதிமன்ற நீதியரசர்களையும் இதற்கு காரணமான தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களையும் நாடாளுமன்றத்தின் சிறப்புரிமை குழுவுக்கு அழைத்து அவர்களுக்கு அழுத்தம் பிரயோகிப்பதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இவையே இன்றைய தினம் வெளியாகியிருந்த வீரகேசரி பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும். அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியாகி இருக்கக்கூடிய பிரதானமான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதானமான செய்தியாக, முதுகெலும்பு உள்ளதா அரசுக்கு கர்தினால் சவால் என்ற ஒரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. அரசாங்கத்தை பிரதிநிதித்துவம் செய்பவர்கள் முதுகெலும்பு இருந்தால் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து புதிய நிர்வாகத்தை மக்கள் தெரிவு செய்யும் வாய்ப்பை வழங்க வேண்டும் என சவால் விடுத்துள்ள கர்தினால் மேல்கம் ரஞ்சித் தாண்டகை, நீதித்துறையை அவமதிக்கும் MPக்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, வேலைநிறுத்தம் செய்வோரின் வேலைகள் ரத்து, சொத்துக்கள் யாவும் பறிமுதல் செய்யப்படும் என்ற ஒரு தலைப்போட செய்தி வெளியாகியிருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும், நாடு நெருக்கடியான தருணத்தில் இருக்கையில் வேலைநிறுத்தம் செய்வதால் இந்த வேலை திட்டத்தை சீர்குலைக்க இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ராபிவர்தன தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, மாகாண சபை தேர்தலை தடுத்தவர்கள் சஜித் அனுர சாகர குற்றச்சாட்டு என்ற தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் இதுவரையில் நடத்தப்படாமைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ், ஜேவிபி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கா ஆகியோரே காரணம். எனவே மக்களின் வாக்குரிமை தொடர்பில் பேச இவர்களுக்கு அருகதை கிடையாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் MPயுமான சாகர காரியவசம் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, வெடியரசன் கூட்டை பௌத்த தூபியாகிறது, நெடுந்தீவில் பௌத்த ஆக்கிரமிப்பு ஆரம்பம், பிரதேச சபை அனுமதியின்றி பேர்பலகை என்ற தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு மேற்கு பகுதியில் சிதைவடைந்த நிலையில் காணப்படும் புராதன வெடியரசன் கோட்டை பாகங்களை பௌத்த தாதுகோபுரத்தின் எச்சங்களாக நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் நெடுந்தீவில் முனைப்புடன் இடம்பெற்று வருகிறது என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இவை இன்றைய தினம் வெளியாகியிருந்த தினக்குரல் பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும். அடுத்ததாக தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கக்கூடிய பிரதானமான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்தியாக,
தேர்தலுக்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. வரவு செலவு திட்டத்தில் தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் போதுமானதா என்பதை தேர்தல் ஆணைக்குழு பரிசீலிக்க வேண்டும். தேர்தல் நடத்துவதற்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவது அவசியம் என்று அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். கம்பஹா உலகம்பல பிரதேசத்தில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, மலையகத்துக்கான 4000 தனி வீட்டு திட்டம், எஞ்சி வீடுகளை நிர்மாணிக்க ஒப்பந்தம், இந்திய உயர்ஸ்தானிகருடன் அமைச்சர் ஜீவன் கைச்சாத்து என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் மலையகத்துக்கான 4000 தனி வீட்டு திட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த உடன்படிக்கை இந்திய தூதரகத்தில் நேற்று கைச்சாத்திடப்பட்டது. அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே ஆகியோர் இந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர். நாட்டில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடியால் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்த இந்திய வீடமைப்பு திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக, வசந்த முதலிகைவுக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் தகுந்த பதிலடி யதார்த்தத்தை உணர்த்தியிருக்கும் என மனோ எம்பி புகழாரம் என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்க்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் இணைய வேண்டும் என தெரிவித்த வசந்த முதலிகேவுக்கு தக்க பதிலடி வழங்கிய யாழ் மாணவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் பாராட்டியுள்ளார். தமிழர்களின் சுமார் 44 வருட போராட்டத்தை கண்டுகொள்ளாத உறக்கத்திலிருந்த வசந்த முதலிகேவுக்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் பதிலடி உரைக்க வைத்திருப்பதுடன் யதார்த்தத்தையும் உணர்த்தியிருக்கும் என்று மனோகணேசன் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இவை இன்றைய தினம் வெளியாகியிருந்த தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும். அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியிருக்கக்கூடிய வெளிநாட்டு செய்தி ஒன்றிருக்கிறது, அதனையும் முடித்துக் கொள்ளலாம். நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவுகணை பரிசோதனை என்றொரு தலைப்போடு இருந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. வடகொரியாவானது தனது கிழக்கு கடற்கரைக்கு அப்பால் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றிலிருந்து இரு ஏவுகணைகளை ஏவி பரிசோதித்துள்ளதாக தென்கொரியா நேற்று திங்கட்கிழமை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் தென்கொரியாவும் கடந்த 5 வருட காலத்தில் தாம் இணைந்து மேற்கொண்டதிலேயே மிகப்பெரிய ராணுவ பயிற்சி நடவடிக்கையொன்றை நேற்று திங்கட்கிழமை ஆரம்பிப்பதற்கு சில மணி தியாலங்களுக்கு முன்னர் இந்த பரிசோதனை இடம்பெற்றுள்ளது என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகியிருக்கக்கூடிய விளையாட்டு செய்தி ஒன்றிருக்கிறது, அதனையும் முடித்துக் கொள்ளலாம். இலங்கையின் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கனவை கடைசி பந்தில் தகர்த்திய நியூசிலாந்து என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது. கிறிஸ்டர்ச் ஓவல் விளையாட்டரங்கில் மழையால் 5 மணித்தியாலங்கள் தடைப்பட்ட கடைசி நாள் ஆட்டத்தில் கேன் வில்லியம்சன் குவித்த ஆட்டமிழக்காத சதம், மிச்சல் குவித்த அரை சதம் ஆகியவற்றின் உதவியுடன் இலங்கையுடனான முதலாவது டெஸ்ட் போட்டியின் கடைசி பந்தில் 2 விக்கெட்டுகளால் மிக பரபரப்பான வெற்றியை நியூசிலாந்து ஈட்டியுள்ளது. நியூசிலாந்து இதற்கு முன்னர் விளையாடிய டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து பரபரப்பான முயற்சியில் ஒரு ஓட்டத்தால் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நியூசிலாந்தின் இந்த பரபரப்பான வெற்றியால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான இலங்கையின் வாய்ப்பு தகர்த்தப்பட்டது. இதன் காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் விளையாடும் வாய்ப்பை இந்தியா உறுதி செய்து கொண்டது என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. இவையே இன்றைய தினம் வெளியாகியிருந்த பத்திரிகைகளின் பிரதானமான செய்திகளாகும். அடுத்ததாக இன்றைய வானிலை தொடர்பாக இம்மூடு இணைந்திருக்கின்றார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிகர் அவர்கள். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அத்துடன் பொலனறுவை மற்றும் ஆத்தளை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே இலேசான மழை பெய்யக்கூடும். சப்ரகமுக மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் பல இடங்களிலும் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் பொத்துவில் தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். மன்னார் தொடக்கம் புத்தளமூடாக கொழும்பு வரையான அத்துடன் காலி தொடக்கம் ஹம்மாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில்
மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இன்றைய வானிலை தொடர்பாக மூடடைந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலி அவர்கள். மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.